ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் ஹாப்பி பேரண்டிங். இன்றைக்கி நம்ம இதில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் 6 மந்த் பேபி ஃபுட் பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து 7 அண்ட் 8 மந்த் பேபிக்கு ஃபுட் ஐடியாஸ். நான் ஒரு லிஸ்ட்டு வந்து என் பேபிக்கு ஃபாலோ பண்ண எழுதி வச்சுருந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு அந்த லிஸ்ட்டையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அது உங்கள் பேபிக்கு எது செட் ஆகுதோ அதை மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக என்னதான் தெரிஞ்சாலும் இப்போ என்ன கொடுக்கறது இப்போ என்ன கொடுக்குறதுன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஏதோ ஒன்று கையில் ஏதோ ஒரு லிஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்து வீட்டில் இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். 6 மந்த் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பியூரியாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கஞ்சி, ராகி, வெஜ்ஜீஸ் இதெல்லாம் வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க. 6 மந்த் கம்ப்ளீட் ஆகி 7 மந்த் ஸ்டார்ட் ஆன அப்புறம் 2 மீல்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் 6 மந்த்லேருந்து 1 மீல்ஸ் தான் கொடுத்துருப்பீங்க. 7 மந்தில் 2 மீல்ஸ், 2 மீல்ஸ் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. அதே போல் காம்பினேஷன் எப்படின்னா, இப்போ ரவா, ஆப்பிள் அது மாதிரி சேர்த்து, கேரட், ரைஸ் இது ரெண்டு சேர்த்து, அதை மாதிரி ரெண்டு தான் காம்பினேஷனாக 7 மந்த்லேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கான ஃபுட் ஐடியாஸ் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், அதை வீடியோ லாஸ்டில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 8 மந்த் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் 3 மீல்ஸ் கொடுக்கலாம். 3 வேளையும் கொடுக்கலாம். ஏன்னா பேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, அதனால 3 வேளை கொடுக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வெஜிடபிள் இல்லை ஒரு கீரை, ஒரு வெஜிடபிள் அதை மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி 7 மந்த் முடிஞ்ச அப்புறம் 2 மீல்ஸ் கொடுக்கலாம். 8 மந்த் முடிஞ்ச அப்புறம் 3 மீல்ஸ் கொடுக்கலாம். ஏன் ஒரு ஐடியா அதிகமாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அலர்ஜி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு ஃபுட்டு சேராமல் இருக்குமோ அது வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் ஒன்று ஒன்றா கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்கிறோம். இன்னொரு விஷயம், நீங்கள் 6 மந்த் முடிஞ்சதையும் நீங்கள் 2 வேளை 3 வேளைன்னு சாலிடே கொடுத்துட்டீங்கன்னா தாய்ப்பால் அவங்க குடிக்கிறது கம்மி பண்ணிடுவாங்க. அதே போல் உங்களுக்கும் தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாயிரும், ரொம்ப குறைஞ்சிரும். அதனால நீங்கள் 1 மீல்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அந்த 1 டைம் தான் தாய்ப்பால் குடிக்கிறத ஸ்கிப் பண்ணுவாங்க. மித்த நேரம் ஃபுல்லாக உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அப்போது அவங்க 7 மந்த் நீங்கள் ஒவ்வொரு மீலாக அதிகரிக்கும் போது உங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக வந்துடும். அதனால தான் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மீல்ஸாக அதிகரிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ்ட் ஃபீடிங்கும் 2 இயர்ஸ்க்கு நல்லா பண்ணலாம். ஃபுட் ஐடியாஸ் நிறைய சாலிட்ஸும் உங்கள் பேபி நல்லா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஈஸியாக நீங்கள் சாப்பிட பழக்கிடலாம். அப்புறம் வந்து நீங்கள் 6-7 மந்தில் வந்து கொஞ்சம் கூழாக நல்லா மசிச்சு அது மாதிரி கொடுப்பீங்க. ஆனால் எனக்கு வந்து டாக்டர் சொன்னது வந்து நீங்கள் எந்த ஃபுட்டும் மிக்சியில் அரைக்க தேவையில்லை. பேபி வந்து ஒரு 2 டைம் அவாய்ட் பண்ணாலும் 3வது டைம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால மசிச்சே கொடுங்க, அந்த டெக்ஸ்சர் தான் வந்து பசி தாங்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் 6 மந்த் ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு கொடுக்க பழக்கினீங்கன்னா அப்புறம் 1 இயருங்கும் போது நம்ம சாப்பிட்ற அளவுக்கே அந்த கன்சிஸ்டன்சிலே பேபி சாப்பிட்டு பழகிப்பாங்க. ரொம்ப கூழாகவே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா 1 வயசானாலும் அவங்க வந்து நல்லா கூழாக பிசைஞ்சு அந்த ஃபுட் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இப்போ என் பேபி வந்து 1.5 வயசு ஆகுது, சப்பாத்தி கூட அவங்களே மென்று நல்லா சாப்பிட்டுப்பாங்க, அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டாங்க. நம்ம இப்போலேருந்தே நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அவங்க ஸ்கூல் போகிற டைம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ஐயோ பேபி சாப்பிட்ருப்பாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு டவுட்லேயே ஒரு பதட்டத்துலேயே இருக்காமல் இருக்கலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பழக்கிடுங்க. அப்புறம் நான் இந்த டிப்ஸ் வந்து நிறைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன். கூழே வந்து நீங்கள் ராகி கூழே காய்ச்சிறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்பூன்லேருந்து எடுத்து கீழே விட்டால் விழற மாதிரி பதத்தில் இருக்கணும். தண்ணி மாதிரி லிக்விடாக ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. அது அப்படி ஒரு கீழே விழற அளவுக்கு பதத்தில் இருக்கும். அப்போ தான் பேபிக்கு கொஞ்சமாவது ஃபில்லிங்காக இருக்கும், நல்ல டைஜஷன் ஆகும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக கொடுத்துட்டிங்கன்னா அது உடனே செரிச்சிரும், பசியாகிரும். அதனால வந்து கொஞ்சம் திக்காக வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. அப்புறம் 8 மந்த் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து எக் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். நீங்கள் முட்டை வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னா முட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1 நாள் வந்து எக் ஒயிட் கொடுங்க, அது அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து எல்லோ கொடுங்க. இல்லை 2-3 நாள் கூட ஒயிட் கொடுத்து பார்த்துட்டு எந்த அலர்ஜி இல்லைன்னா அதுக்கப்புறம் எல்லோ கொடுங்க. பொதுவாக என்ன சொல்கிறாங்க ரிசர்ச்சில் அப்படின்னா எல்லோ வந்து யாருக்கும் அலர்ஜி கொடுக்கறது இல்லை, இந்த ஒயிட் தான் வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல முட்டையை வேக வச்சுட்டு கொடுங்க, மெத்தப்படி வந்து பொரிச்சுட்டு அதை மாதிரிலாம் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒயிட் 1-2 நாள் கொடுங்க, அதுக்கப்புறம் 1 எல்லோவும் கொடுங்க, அதுக்கப்புறம் 2 சேர்த்து கொடுங்க. எக்கு வந்து 1 இயர் கிட்டே வந்து டெய்லியுமே 1 எக் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பயப்பட வேணாம், 8 மந்த் முடிஞ்சிருச்சுன்னா பயப்படாமல் தாராளமாக எக் கொடுக்கலாம்.
அவ்வளோதாங்க. இது வரைக்கும் நான் படித்தது, நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு பேபியும் டிஃப்ரெண்ட். உங்கள் பேபிக்கு வந்து இதே ஃபுட் சார்ட் இப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. சில பேபி வந்து சீக்கிரமே நல்லா சாப்பிட பழகுவாங்க, சில பேபிஸ் வந்து ஃப்ரூட்ஸ்னால் சாப்பிடுவாங்க, வெஜ்ஜிஸ்னால் அவாய்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, மனசு விட்டுறாமல் கொடுத்துட்டே இருங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு வயசு வரையும் அவாய்ட் பண்ணுற ஃபுட்டு கூட ஒரு வயசு முடிஞ்ச அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதனால் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. ஏதோ ஒரு வகையில் இப்போ காம்பினேஷனாக கொடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அது மாதிரி கொடுத்துட்டே இருங்க. இல்லை தனியாக கொடுத்தா சாப்பிட்றாங்கன்னா அது மாதிரி ஏதோ ஒன்று டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. என்ன கீரை காய்கறி இதெல்லாம் இப்போ எந்த குழந்தையுமே சாப்பிட மாட்டுறாங்க. நம்ம குழந்தையிலேருந்தே பழக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அது புது டேஸ்ட்டாக இருக்காது, அவங்க வந்து அவாய்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அந்த டேஸ்ட்லாம் தெரிகிற இதில் அதனால் இப்போலேருந்து கொடுத்து பழகிறது பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுட் சாட் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் நெட்டில் பார்த்து தான் எடுத்துக்கிட்டேன். நெட்டில் பார்த்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி எழுதிக்கிட்டேன். இதில் ஒவ்வொரு ஐட்டம் வீட்டில் இருக்கும் இருக்காது, அதனால அன்னைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி செஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபோட்டோவாக தான் ஆட் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்து இது ஆட் பண்ணால் கரெக்டான விஷுவல் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் ஒரு குட்டி கிளிப்பிங்காக எடுத்து ஆட் பண்ணலான்னு நினச்சேன். சப்போஸ் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 7 மந்த்து முடிஞ்ச அப்புறம் பேபிக்கு சில ஐடியாஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன். இதை இது வந்து மார்னிங்கு, இது வந்து ஆஃப்டர்நூனுக்கும் வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட பேலன்ஸ் இங்கே இருக்கு. இது வந்து 8 மந்த் முடிஞ்ச அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸு. இது வந்து வெட்னஸ்டே வரைக்கும் பிளான் வச்சுருக்கேன். இது வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடேக்குள்ளது. சாரிங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் ரைட்டிங் புரியலைன்னா. அப்புறம் இது வந்து சாட்டர்டே சண்டேக்குள்ளது. நீங்கள் அப்படியே எழுதி கூட வச்சுக்கலாம். இதுவும் நான் பார்த்து அவசரமாக எழுதிட்டு இருந்ததுனால தான் இப்படி எழுதி வச்சுருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் லன்ச் ஐடியாஸு, மண்டேலேருந்து வெட்னஸ்டே வரைக்கும். அப்புறம் இது வந்து டின்னர் ஐடியாஸ். சாரிங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அது ப்ராப்பராக ஒரு அழகாக ஒரு டேபிளில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 1 வீக் ஆகுது, ஆனால் இந்த ஆட் பண்ண முடியல. சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு இதை அப்படி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்பரான ஒரு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு இதை போடுறேன். ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு, அதுக்காக தான்.